எல்லாருக்கும் வணக்கம். நான் எஸ்வி சேகர். சார் வந்து சந்துரு. எஸ்விஎஸ் 50 டிவியும் ராஜயோக் டிவியும் இணைந்து வழங்கக்கூடிய எஸ்வி சேகருடைய இன்டர்வியூ இது. ஏன்னா 3-4 ஆர்டிஸ்டியும் சேர்ந்து நடித்தா பிரம்மாண்டமாக இருக்குமே அப்படின்னு கேட்பாங்க. ஆனால் வெளிநாடுகளில் அமெரிக்காவில் மட்டும்தான் 3-4 சினிமா கம்பெனிகள் சேர்ந்து ஒரு சினிமா எடுப்பாங்க. அந்த முறையில் தான் தனித்தனியாக ஒரே விஷயத்தை 10 டிவிக்கு கொடுக்கறதுக்கு பதிலாக 2 டிவிக்கள் சேர்ந்து ஒரு விஷயத்தை நம்ம எடுக்கிறது சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய எண்ணம். இதில் வந்து வழக்கப்படி எல்லாரும் சொல்கிற ஒரு விஷயந்தான், அதை சொல்லாமல் பிள்ளையார் சொல்லி மாறியாது. பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பட்டன் அமுக்குங்க, பெல் அமுக்குங்க, எல்லாத்தையும் நீங்கள் பண்ணிடுவீங்கன்னு தெரியும். ஏற்கனவே பண்ணவங்க அதை மறுபடியும் பண்ணால் அது எரேஸ் ஆகிடும். அதனால் இது வரைக்கும் பண்ணாதவங்க பண்ணுங்கள். இந்த ப்ரோக்ராமை பார்த்துட்டு யாராவது என்னை தொடர்பு கொள்ளணும்னு சொன்னால் 9841023545 நம்பர் கொடுத்துட்டானேங்கிறதுக்காக ராத்திரி 3 மணிக்கு 2 மணிக்கு விடியக்கார்த்தால் வந்து 5:30 6 மணி எனக்கு 6 மணியெல்லாம் கொஞ்சம் நடுரிசி மாதிரி. நான்லாம் காலையில் கொஞ்சம் ஒரு 7:30 தான் ஏந்திருப்பேன். என்னுடைய பேத்தி ஸ்கூலுக்கு போகிற வரைக்கும் நான் ரொம்ப பிஸியாக இருப்பேன். அப்போ ஸ்கூலுக்கு போனப்பறம் தான் நான் காஃபி சாப்பிட்டு என் வேலையை ஆரம்பிப்பேன். காஃபி கூட சாப்பிடாமல் பல்லு கூட விளக்காமல் ஃபோன் எடுத்து பேசுகிற அளவுக்கு அவ்வளவு பொதுநல சேவை மனப்பான்மை எனக்கு கொஞ்சம் குறைச்சல். அதே மாதிரி ராத்திரி 1:30 வரைக்கும், அதுக்கு மேலே நான் ஃபோன் அடித்தாலும் எடுக்க மாட்டேன். 12 மணி 1 மணிக்கு வர ஃபோனெல்லாம் பார்த்து வச்சுட்டு அடுத்த நாள் காலத்தில் பிளாக் பண்ணிவிடுவேன். ஏன்னா அந்த நேரத்தில் நம்மளை தொந்தரவு பண்ணணுங்கிற ஒரு மனப்பான்மையே தவறு அப்படின்னு நினைக்கிறதுனால. இதெல்லாம் தான் என்னுடைய கண்டிஷன். அதனால் நீங்கள் ஒன்றும் வருத்தப்பட வேண்டியதில்லை. இதற்கு உட்பட்டு நம்ம எப்போ முடியுமோ தொடர்பு கொண்டு பேசலாம். ஏன்னா அன்றைக்கி ஒருத்தர் ஃபோன் பண்ணி பேசினார் ராத்திரி 3 மணிக்கு, ஹலோ அப்படிங்கிறேன், என்ன சார் தூங்குறீங்களா அப்படின்னார். என்ன பண்ணுறது சொல்லுங்கள். அதனால் என் பையனாக இருந்தால் ஒரு அறை விடுவேன். யாரோ வெளியாளாக போயிட்டார், ஏதோ ஒரு ஆசையில் பண்ணுறாரு. அவர் வீட்டில் கடிகாரம் இல்லையா இல்லை கேலண்டரே இல்லையான்னு எனக்கு தெரியல. இதெல்லாம் எதுக்கு நமக்கு தேவையில்லாத ஒரு நம்பர் கொடுக்குறோம் என்றால் அதே வந்து சார் ப்ரோக்ராம் நல்லா இருந்தது ஓகே அந்த மாதிரி அவ்வளோதான். அதுக்கு மேலே என்ன நினைவு இருக்கா, 25 வருஷம் முன்னாடி பார்த்தோமே, நம்ம யோசிப்போம். விழுப்புரத்தில் சார் 2 ரயில் அப்படி கிராஸ் பண்ணும்போது நான் கையாட்டினேனே அப்படின்னா சொந்த உறவுக்காரங்க அந்த ட்ரெயினில் இருந்தாலே கண்டுபிடிக்க முடியாது. ஸோ அதெல்லாம் விட்டுட்டு நம்ம ஜாலியாக நல்ல விஷயங்கள், இந்த கருத்துக்கள் என்னுடைய கருத்துக்கள் அவ்வளோதான் மேட்டர். நீங்கள் ஃபோன் பண்ணுறதுனால அந்த கருத்தை நான் மாற்றிக்க போகிறது கிடையாது. வேறு ஏதாவது ஒரு விஷயம் சொன்னீங்க அது நல்லதாக இருந்தால் அதை நான் வந்து அடுத்த ப்ரோக்ராமில் சொல்கிறதுக்கு வசதியாக இருக்கும். அவ்வளோதான். நீங்கள் வந்து என்னை ஏதாவது கேள்வி கேட்கணும் அப்படின்னு நினச்சி நீங்கள் கூட கேள்வியெல்லாம் எழுதி அனுப்புங்க. நான் இது வரைக்கும் இதெல்லாம் பிளாக் பண்ணி வச்சுருக்கேன். அதை இனிமேல் அதை கமெண்ட்ஸை வந்து ஓப்பன் பண்ணி விடலான்னு இருக்கிறேன். ராஜயோக் டிவியில் கமெண்ட்ஸ் எல்லாம் இருக்குது. ஓகேயா, நீங்கள் ஆரம்பிங்க சந்திரு. சார் வணக்கம். சார் வணக்கம். இப்போ இந்த சினிமா துறை வந்து நீங்கள் ரொம்ப கவலைக்குரிய அளவில் கலெக்ஷன்லாம் இருக்குன்னு சொல்கிறாங்களே, இதற்கான காரணம் என்ன? சுமாராக தமிழ் சினிமாவில், தமிழ் சினிமாவே கொஞ்சம் சுமாராக தான் இருக்குது. படங்கள் வேறு விஷயம், அந்த இண்டஸ்ட்ரியோடைய நிலைமை சுமாராக இருக்கிறது. அந்த சுமாராக இருக்கக்கூடிய தமிழ் சினிமாவில் வந்து வருஷத்துக்கு 450 கோடி ரூபா நஷ்டம் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. 450 கோடி ரூபா நஷ்டம். ஏன்னா வந்து பெருமையாக முதல் நாளே டிவி இதில் பார்த்துறேன், நெட்டில் பார்க்குறேன்னு சொல்கிறதெல்லாம் இருக்குது. நெட்டில் பார்க்குறவங்க பாருங்கள், அது நெட்டுக்குன்னு அனௌன்ஸ் பண்ணி 1 மாதம் கழித்து பார்த்தா அது நன்றாக இருக்கும். ஆனால் நெட்டில் பார்க்குறதுக்கு உடனே வந்து நீங்கள் நம்மளுடைய தமிழ் ராக்கர்ஸு, தமிழ் கன்னு எல்லாரையும் குற்றம் சொல்கிறதுல அர்த்தம் இல்லை. காரணம் என்னன்னு சொன்னால், எப்போது நாம் நம்முடைய சினிமா ரைட்ஸை வெளிநாடுகளுக்கு வியாபாரம் செய்கிறோமோ, எந்த வெளிநாட்டில் அது தியேட்டரில் ரிலீஸ் ஆகலையோ அவர்கள் முதல் நாளே அவங்க போட்டு, ஏன்னா அவங்க பணம் கொடுக்குறாங்க, போட்ட பணத்தை அவங்க எடுக்கணும். இதை நான் வந்து 25 வருஷம் முன்னாடி நான் பேசினேன். கமல் அவர்களும் இதை பேசினார், பொம்மை பத்திரிகையில் வந்தது நினைக்கிறேன்.
என்னன்னு சொன்னால், ஒரு டெக்னாலஜி வளரும்போது டெக்னாலஜியை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். அப்போ ஏன் அரிக்கன் லாந்தர்லேயே இருக்க வேண்டியது தானே? எதுக்கு டியூப்லைட் வாங்கினோம், எல்இடி வாங்கினோம், எதுக்கு அப்படியே என்ன நெருப்புட்டிலேயே ஒரு ஒயரை சொருக்கி பேசிக்க வேண்டியது தானே? எதுக்காக இப்போ எல்லோரும் இது வச்சுருக்கோம்? சில பேர் சட்டத்துக்கு புறம்பாக இருந்தால் கூட சேட்டலைட் டிவி இருக்கலாங்களாம். ஏன் வாட்ஸ்அப்பில் பேசுகிறோம், ரெக்கார்ட் ஆகிடுமோங்கிற பயத்தில் வாட்ஸ்அப்பில் பேசுகிறவங்க எத்தனை பேர் இருக்காங்க? எனக்கு முதல்ல இந்த வாட்ஸ்அப்பில் பேசுகிறதே பிடிக்காது, நான் வாட்ஸ்அப்பில் பேச மாட்டேன். அது என்ன அப்படி ஒரு ரகசியம், அப்படி ஒரு ரெக்கார்ட் பண்ணுவாங்க, ரெக்கார்ட் பண்ணுற அளவுக்கு ஏன் ஒரு மோசமான விஷயத்தை பேசுகிறீங்க? அவசியம் இல்லை. நான் என்னை பொறுத்த வரைக்கும் தான் நான் சொல்ல முடியும், யாருமே இனிமேல் வாட்ஸ்அப்பில் பேசாதீங்க. ஒருத்தர் சொல்கிறார் ஐஎம்ஓன்னு ஒன்று வந்திருக்கு, ஏகப்பட்டது வந்துகிட்டே தான் இருக்கும். ரகசிய ரகசியமாக பேசுறதுக்கு நம்ம என்ன கள்ளக்கடத்தல் பண்ணுறோமா, தேச துரோகம் பண்ணுறோமா, திருட்டுத்தனம் பண்ணுறோமா, எதுக்கு அதில் பேசணும்? ஆனாலும் ஒரு தவறான மனோபாவம் இருக்குது. என்னென்னா இது வாட்ஸ்அப்பில் பேசிட்டா ஃப்ரீ. எப்படி ஃப்ரீ? நீங்கள் ஒவ்வொரு கேபிக்கும் நீங்கள் டவுன்லோட் பண்ணுற ஒவ்வொரு விஷயத்துக்கும் நீங்கள் பணம் கட்டுறீங்க. டேட்டா சார்ஜஸ்னு ஒன்று இருக்குது, அதுவும் ஃபோன் டேட்டா சார்ஜஸ் ரொம்ப விலை ஜாஸ்தி. நீங்கள் அது தெரியாமல் ஃபோட்டோவை இறக்கிறது, ஃபோட்டோவை அனுப்புறது, எதுவுமே வந்து உலகத்தில் இலவசம் என்பது எதுவுமே கிடையாது. அதுக்கு பின்னாடி மறைமுகமான விஷயங்கள் தான் உண்டு. இலவச அரிசி போடுறாங்களா, அப்போது இலவச ஓட்டு கேட்குறாங்கன்னு அர்த்தம். ஏதோ ஒன்று இலவசங்களுக்கு பின்னால், எனக்கு இலவசம் வேண்டான்னு சொல்லுங்கள், நான் கற்ற வரிப்பணத்துக்கு நேர்மையாக கொடுக்கக்கூடிய வசதிகளை கொடுங்க, இருக்க இடம், உண்ண உணவு, மின்சாரம், தண்ணீர், சாலை வசதி எல்லாத்தையும் கொடுங்கன்னு கேட்கணும். அதை விட்டுட்டு எல்லாத்தையும் இலவசம்னா எல்லா இலவசமும் எல்லாருக்கும் போய் சேர்றதில்ல. நல்ல செஞ்சு கொடுக்க வேண்டிய முக்கியமான விஷயங்களும் செய்யப்படுவதில்லை. அதனால நான் அதை வெளிநாடுகளில் இருக்கவங்களுக்கு யூஸ் ஆகும் சார். ஏன்னா இன்னொரு ரோமிங், நேஷனல் ரோமிங் வாங்குறதுக்கு பாரு, இன்டர்நேஷ்னல் ரோமிங் வாங்கி பண்ணுறது இல்லை சார். வெளிநாடு வெளிநாடுன்னு வெளிநாடுல வந்து அமெரிக்காவில் ஒரு டாலர் ஒருத்தர் சம்பாதிக்கிறாருன்னா அவர் 70 ரூபா சம்பாதிக்கிற மாதிரி அர்த்தம். இல்லை நம்ம வெளிநாடுகள் போனால் நம்ம வெளிநாடுக்கு போகிறது யூஸ் ஆகணும்னா அங்கே ஊரில் லோக்கலில் தெரிஞ்சவங்க வீட்டில் இருந்தால் அந்த வீட்டில் வைஃபை இருக்கும் போது யூஸ் பண்ணுங்கள். அப்போ நீங்கள் டிஸ்னிலேண்டு சுற்றி போகும்போதுலாம் ஃபோனில் பேச போகிறீங்களா? எதுக்கு வெளிநாடு எதுக்கு போகிறீங்க? சுற்றி பார்க்க தானே போகிறீங்க. ஃபோன் பேசுகிறதுக்கு போகிறீங்கன்னா வெளிநாடு போக வேண்டாமே. அதுக்கு சொல்கிறேன் நான் வந்து நாம் அதுவும் இந்த ரோமிங்கெல்லாம் வந்து எனக்கு பெரிய நம்பிக்கை கிடையாது. ஒரு ஓரளவுக்கு தான் வேலை செய்யுது. நீங்கள் ரோமிங் போட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு முக்கியமான பிரச்சனை இருக்குது. வெளிநாட்டிலேருந்து இந்தியாவுக்கு பேசுகிறது தான் உங்களுக்கு லோக்கல் கால். ஆனால் நீங்கள் அமெரிக்கா போயிட்டு அமெரிக்காவில் இருக்கிற லோக்கல் நம்பரோடு பேசினீங்கன்னா அது இன்டர்நேஷ்னல் கால் ஆகும். சும்மா அதெல்லாம் சொல்ல மாட்டாங்க. எல்லாமே ஒரு சின்னதாக ஒரு ஸ்டார் போட்டு அது அந்த ஸ்டார் பெரிசாகி நம்ம தலையை மொட்டை அடிக்கிற ஒரு விஷயம். சினிமா துறையை பொறுத்து எடுத்துப்போம். நான் எதுக்காக சொல்கிறேன்னு சொன்னால், சினிமாவில் வந்து பல தயாரிப்பாளர்களுக்கு சினிமானா என்னென்னு தெரியாதே உள்ளே வந்துடுறாங்க. பணம் மட்டும் இருக்குது. இல்லை என்னோடய ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு, அவன் சொன்னானேன்னு வந்துட்டேன், அவன் சொன்னானேன்னு குழியில் விழுந்தேன், அவன் சொன்னானேன்னு இப்போ சாக கிடக்கேங்கிற மாதிரி தான் இதுதான் நடக்குது. அதனால் முதல்ல சினிமாவை பற்றி தெரிந்து கொள்ளுங்கள்னு பல புஸ்தகம் இருக்குது. அதை முதல்ல ஒரு 2 புஸ்தகத்தை வாங்கி படிங்க. அது ஒன்றும் 2 கோடி ரூபா இல்லை. நீங்கள் 1 கோடி ரூபாய்க்கு பணம் எடுத்தால் கூட அந்த படம் திருப்பி உங்களுக்கு 1 கோடி சம்பாதிக்கலைன்னா கூட 98 லட்சம் ரூபா சம்பாதிச்சா கூட ஓஹோ ஒரு 1 கோடி ரூபா போட்டு பிஸ்னஸ் பண்ணோம், ஒரு 2 லட்சம் ரூபா போச்சுன்னு அர்த்தம். 1 கோடி ரூபா பிஸ்னஸ் பண்ணி இந்த 2 லட்சம் ரூபாய்க்கு இப்போ பெருமானம் உள்ள இந்த ஹார்ட் டிஸ்க்கு, அது அந்த போஸ்டர் பாக்கி டிசைனு ஆல்பம் மட்டும் கையில் இருந்தது அப்படின்னா அதை வச்சு நாக்கையாக வழிக்கிறது. நான் நல்ல படம் எடுத்தேன், யாருக்கும் புரியல. யாருக்குமே புரியலன்னா புரியாத படம் எடுத்திருக்கேன்னு அர்த்தம். அது நல்ல படம் நாம் புலம்புறதுல அர்த்தமே இல்லை. இதுதான் இன்றைய தமிழ் சினிமாவின் நிலை. அதே சமயத்தில் தயாரிப்பாளர் சங்கம், விஷால் தலைமையில் இயங்கிய தயாரிப்பாளர் சங்கம் தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர்களையும் மொத்தமாக ஒழிச்சிருச்சு. புதுசாக படம் எடுக்கிறவங்க வரவங்களுக்கு எந்த விதமான ஒரு வழிகாட்டுதலையும் செய்யலை. நான் முதலே ஆரம்பித்தேன், இது மாதிரி சினிமா புதுசாக எடுக்கிறவங்க நம்மளுக்கு சந்திச்சு அவங்க நமக்கு ஒரு 25 லட்சம் ரூபா பணம் கொடுத்தா அவர்களுக்கு நம்ம ஒரு சிஸ்டம் பண்ணி குறைஞ்சபட்சம் அவங்க என்ன படம் எடுத்தாலும் அதில் 50 லட்சம்லேருந்து 75 லட்சம் ரூபா அவங்களுக்கு சேவ் பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு சொன்னால்
அவங்க கொடுக்குற 25 லட்சம் அவங்களுக்கு நஷ்டம் இல்லை, அதை தாண்டி அவங்களுக்கு 75 லட்சம் ரூபாய் லாபம் கிடைக்கிறது. அதெல்லாம் இல்லாமல் சினிமா வந்து ஒரு வியாபாரம், சினிமாவை அதை ஒரு பெரிய சூதாட்டமாக நினைத்து இறங்குறவங்களை பற்றி நம்ம கவலைப்பட வேண்டியதில்லை. இது வியாபாரம். நான் பள்ளிக்கூடம் நடத்துகிறேன் சார், நான் ஒரு சினிமா எடுக்கணும் அப்படின்னு ஒருத்தர் வராருன்னா, ஒழுங்காக நடத்துகிறீங்களே எதுக்காக சினிமாவுக்கு வரீங்கன்னு தான் நான் கேட்பேன். அதுக்கு சொல்கிறேன், கருப்பு பணத்தை புழங்க விடுவதற்கு உண்டான ஒரு இடமாகத்தான் இன்றும் சினிமா பார்க்கப்படுகிறது. இதுதான் உண்மை. இந்த சென்சார் பற்றி நிறைய இப்போ சர்ச்சைகள்லாம் வருது சார், இதுக்கெல்லாம் என்ன காரணம் சார்? ஏன் சென்சார் சென்சாரில் சர்ச்சைகள் வருவதற்கு ரெண்டு விதமான காரணங்கள் இருக்கிறது. ஒன்று, சென்சாரில் இருக்கக்கூடிய அதிகாரியும் அதற்கு கீழே இருக்கக்கூடிய உறுப்பினர்களும் அந்த ரூல் புக்கை சரியாக படிக்காமல், இல்லைன்னா ஒரு சில சென்சார் அதிகாரிகளுடைய ஒரு அதிகாரத்துக்கு கட்பட்டு, இதை பாருங்கள் இந்த சீன் ஓகே இல்லையே சார் அது வந்து தப்பாக தெரியுது, இப்போ என்ன மறுக்கிறீங்களா நான் சேர்மன்ட்டு பேசிக்கிட்டுமா அப்படின்ட்டா, சரி அப்போ வேண்டாம் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு இனிமேல் அவரை கூப்பிடாதீங்க அப்படின்ட்டா என்ன ஆகிடும்? ஒரு தடவை ஒரு ஷோ பார்க்குறதுக்கு 1200 ரூபா பணம் கிடைக்குது, இது போயிடுச்சுன்னா அப்படிங்கிற ஒரு பயம் வருது. இதை தாண்டி சமுதாயத்தை சீர்திருத்தக்கூடிய பெரிய ஒரு தொடப்பத்தை நம்மக்கிட்ட கொடுத்துருக்காங்க, அதை நல்லா பெருக்கி ஸ்வச் பாரத் மாதிரி நீட்டாக வச்சுக்கணுங்கிற ஒரு பெரிய ஒரு ஆக்ஞையுடன் ஒரு பெரிய வைராகியத்துடன் போகிறவங்களுக்கு, ஏய் 1200 ரூபா தானே எனக்கு வேணாம், ஆனால் நான் இருக்கிற வரைக்கும் நான் கையெழுத்து போட மாட்டேன், நாளைக்கு கோர்ட்டில் கேஸ் வந்தால் நான் இதுக்கு எதிராக சாட்சி சொல்வேன் அப்படிங்கிறதே சொல்கிறோம். அதற்கு முன்னால் சென்சார் என்பது அந்த கமிட்டி பேச, படம் பார்த்துட்டு வந்து கமிட்டி பேசுவாங்க, அந்த கமிட்டி பேசுவதையும் அந்த தயாரிப்பாளருடன் பேசுவதையும் வீடியோ ஒளிப்பதிவு செய்வதை கட்டாயமாக்க வேண்டும். அப்படி ஆமாம், மினிட்ஸ் ஆஃப் த மீட்டிங் கட்டாயமாக்கினால்தான் அதில் என்ன டிஸ்கஷன் வந்திருக்கு, ப்ரொடியூசர் என்ன சொல்கிறாரு, இவங்க எதுக்கு வித்துட்டு கொடுக்குறாங்க, அத்தனையும் தெரியும். மெர்சலில் வந்த பிரச்சனைக்கு முக்கியமான காரணம், அவங்க ஏதோ ஒரு சினிமா எடுக்கிறவங்க என்ன வேணால் எடுப்பாங்க, என்ன கருத்து வேணால் சொல்ல முயற்சி பண்ணுவாங்க, ஆனால் சென்சாரில் அந்த அதிகாரி செய்த தவறு, அதில் வந்து திரிக்கப்பட்ட உண்மைகளை சொல்வதற்கு நமக்கு அதிகாரம் கிடையாது, அந்த திரிக்கப்பட்ட உண்மையை அலோவ் பண்ணது சென்சார் அதிகாரியுடைய குற்றம். அப்போ மதியழகன் ஒரு அதிகாரி இருந்தார், அவர் செய்த தவறு, அந்த தவறுக்கு தண்டிக்கப்படனா அவர் தான் தண்டிக்கப்படணும், முதல்ல மாற்றியாச்சு அவரை. ஆனால் மெர்சல் மெர்சல்னு அவங்களையும் சொல்லணும், அவங்க சப்மிட் பண்ணுறாங்கல்ல, நான் செக் புக் இருக்குது, 100 செக் இருக்குது, 100 செக் கொடுப்பேன், இல்லை 2 செக்கில் கையெழுத்து போடாத விட்டுருவேன், 2 செக்கில் முருகா சரணம்னு எழுதியிருப்பேன், இது சரியாக இல்லைன்னு பார்க்கறதுக்கு தானே அந்த இடத்துல ஒரு 4 பேர் பார்க்குறாங்க, அந்த அதிகாரி பார்க்குறாரு, அத்தனை பேர் பார்த்தும் அது நடக்குதுன்னா தப்பு தானே. அதனால் வந்து எல்லாத்தையும் தயாரிப்பாளர்களையோ டைரக்டரையோ நான் சொல்ல மாட்டேன். அதனால தான் என்ன ஆகுது, நமக்கு வந்து சென்சாரில் மிகப்பெரிய பிரச்சனைகள். சென்சாரில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, இதை சென்சார் ரூல்ஸ் புக்குன்னு ஒன்று நானே இதை தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணி போட்டிருக்கேன், யாருக்காவது இந்த புத்தகம் வேணும்னா என்னை தொடர்பு கொள்ளுங்கள், 150 ரூபா புக்கு எனக்கு வாங்க, ரொம்ப தெரிஞ்சவர் ரொம்ப ஃப்ரெண்டுனா 1-2 புக்கு ஃப்ரீயாக கொடுக்கலாம், எல்லாத்தையும் நான் கொடுக்க முடியாது, நான் இதை வந்து ஒரு நல்ல விஷயத்துக்காக போட்டிருக்கேன் அவ்வளோதான். இதில் பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 41, இந்த பொதுமக்கள் பார்வைக்கு வெளியிடப்படும் படங்களுக்கு சான்றளிப்பது பற்றிய வழிகாட்டும் நெறிமுறைகள் அப்படின்னு கைட்லைன்ஸ், இந்த கைட்லைன்ஸை பற்றி தான் இதில் இருக்கணும். கலை வெளிப்பாடு மற்றும் படைப்பாற்றல் சுதந்திரம் ஆகியவை தேவையில்லாமல் ஒடுக்கப்படக்கூடாது, ஓகேயா? ஆனால் சான்றளிப்பது என்பது சமூகத்தின் பிரதிபலிப்பாக இருக்க வேண்டும், படம் என்பது தூய்மையான மற்றும் ஆரோக்கியமான பொழுதுபோக்குகளை தருகின்ற ஊடகமாக இருக்க வேண்டும், முடிந்தவரை அழகானதாகவும் தரமானதாகவும் இருக்கணும். இவ்வளோ இருக்குது, இதில் பாதி படம் இப்படி வரதே, இதில் இருக்கிறபடி பண்ணால் டைட்டில் மட்டும்தான் மிஞ்சும், சில டைட்டிலும் பொறுக்கி பேமானின்னு டைட்டில் வச்சா அந்த இது இப்போ ஏதோ ஒரு வரப்போகுது, புறம்போக்கோ ஏதோ டைட்டில் வச்சுருக்காங்கன்னு சொன்னாங்க, அந்த மாதிரி அதுவும் அப்படி தான். அப்புறம் வன்முறை போன்ற சமூக விரோத செயல்களை நியாயப்படுத்தக்கூடாது, புகழக்கூடாது,
குற்றவாளிகளின் செயல்கள் குற்றச் செயல்களை தூண்டும் விதமான காட்சிகளை அமைக்கக்கூடாது. அதே போல் ஒரு இனத்தையோ மதத்தையோ அல்லது சில குழுக்களையோ அவமரியாதை செய்யும் விதமாக காட்சிகளையோ வார்த்தைகளையோ பயன்படுத்தக்கூடாது. இந்த பிராமணர்களெல்லாம் கேலி செய்கிற மாதிரி வருத, இதை வச்சு அந்த படத்தையே தடை செஞ்சிட முடியும் இல்லையா, அந்த காட்சிகளெல்லாம் எடுத்துட முடியும். ஒரு தடவை ஒரு குத்தாட்ட சீன், நான் சென்சார் தமிழ்நாட்டில் ரீஜனல் போர்டு மெம்பராக இருக்கும்பொழுது வருது குத்தாட்ட சீனு. எல்லாம் இங்கே தான் ரவிக்க போட்டிருக்காங்க, இந்த இடத்துல அவ்வளோ குறைச்ச ட்ரெஸ்ஸு, என்ன டான்ஸ் ஆடுறாங்க, அந்த டேப் அடிக்கிறாங்க இல்லையா, அந்த பறை என்று அந்த பறை இங்கே அடித்து இது பண்ணும்போது அதில் வந்து ஓம் போட்டிருக்கு. நான் சொன்னே இதை அனுமதிக்க முடியாது. ஓமுக்கும் இந்த ஆபாச உடைக்கும் என்ன சம்பந்தம், அனுமதிக்க முடியாது. சார் எடுத்துட்டோண்ணா, எடுத்துட்டா அதையே எடுத்துரு, படத்துலேருந்து எடுத்துரு, பிரச்சனையே கிடையாது. எடுத்து நீ எடுத்ததுனால இங்கே வைக்க வேண்டிய அவசியமே இல்லையே. இந்த புக்கை படிச்சுட்டு நான் சினிமா எடுக்கணும், க்ளோஸ்அப் காட்சியில் எடு, லாங் ஷாட்டில் எனக்கு அது தெரியாத வரைக்கும் பிரச்சனை இல்லை. அதுக்காக இந்த பக்கம் எழுதிருப்பீங்க, நீங்கள் இந்த பக்கம் காட்டினா அதெல்லாம் எடு நான் சொல்ல மாட்டேன். அதே போல் பூனலை போட்டுக்கொண்டு ஆபாசமாக நடமாடுறது, தண்ணி அடிக்கிற மாதிரி பண்ணுறது, அதெல்லாம் தடை செய்ய வேண்டிய விஷயங்கள். கோயிலுக்குள்ள ஒரு ஐயரை சொல்கிறது, என்ன ஐயரை நீ வந்து தட்டேந்தி பிச்சை எடுத்து தானே பொழப்பு நடத்துகிற அப்படின்னு ஒரு வசனம் வைத்தால் பதிலுக்கு அந்த ஐயர் சொல்லணும், நான் தட்டு ஏந்தி பிழைப்பு பிச்சை எடுக்கிறேன்னு சொல்கிறேன், நீ உங்கள் ஆளுங்க ரோட்டில் பார், கொப்பரை ஏந்தி எத்தனை பேர் பிச்சை எடுக்கிறாங்களா அப்படிங்கிற வசனத்தை வச்சா பேலன்ஸ் ஆகும். அப்போ எந்த மத குறியீடுகளும் எதுவுமே இருக்கக்கூடாது. குறியீடுகள் வச்சுக்கலாம், இப்போ என்ன ஆயிடுச்சு, கிரிட்டிசைஸ் பண்ணக்கூடாது. இப்போ இதுவே நாகேஷ் மனோரமா நடித்த பிளாக் அண்ட் ஒயிட் படத்தில் செட்டியார் வந்து 300 ரூபா கொடுத்தாரு, முதலியார் பெரியவர், முதலியார் வசதியாக இருக்கார், அவர் 5000 ரூபா கொடுத்தார். என்ன செட்டியார் நீங்களும் ஒரு 1000 ரூபா கொடுக்கலாம்ல, இப்படி தான் வசனம் வரும், யாரும் அதை தப்பாக எடுத்துக்கல. இன்றைக்கி என்னடான்னா அதை இழிவுபடுத்துகிற மாதிரியாக அந்த வசனங்களை யூஸ் பண்ணும் பொழுது தான் அதை அலோவ் பண்ணினால் அந்த முதல் குற்றவாளி சென்சார் அதிகாரி. சென்சார் அதிகாரி வந்து எந்த கட்சியை சார்ந்தவராக வேண்டுமானாலும் இருக்கலாம், ஆனால் அரசாங்கத்தின் சம்பளம் வாங்கக்கூடிய ஒரு வேலைக்காரன் அந்த வேலையை மரியாதையாக ஒழுங்காக செய்யணும். அதை செய்யலைன்னு சொல்லிட்டு அப்புறம் ஜனங்கக்கிட்ட பிரச்சனை வந்ததுன்னா அதுக்கு காரணம் சென்சார். அது எங்களுடைய பீரியடில் அது இல்லாத பார்த்துக்கிட்டோம். இன்றைக்கும் கபாலியை பற்றின பிரச்சனை வருது இல்லை, கபாலி படம் உலகம் முழுக்க ஏ சர்டிஃபிகேட்டு, தமிழ்நாட்டில் சென்சார் பண்ண அந்த படம் தமிழ்நாட்டுக்கு மட்டும், அதாவது இந்தியாவுக்கு மட்டும் அது யூ சர்டிஃபிகேட்டு. அது எப்படி உலகத்தில் இருக்கிற அத்தனை பேர் சென்சார் பார்வையும் தமிழ்நாட்டில் இருக்கிற பார்வையும், அப்போ ஏதோ கைமாறி இருக்கு. என்ன கைமாறி இருக்குங்கிறது நம்ம சொல்ல முடியாது, இதுதான் அடிப்படை. அந்த மாதிரி படங்கள் என் பார்வைக்கு வரத்துக்கு முன்னாடியே நான் ரிவைசிங் கமிட்டியில் தான் இருக்கேன். இப்போ கூட ஜிப்சின்னு ஒரு படம், அந்த படம் வந்து ஆர்சியில் ரிஜெக்ட் பண்ணிட்டு தான் சொல்கிறாங்க, அதுக்கப்புறம் அதுக்கு முன்னாடி ஈசிலையும் அதை ரிஜெக்ட் பண்ணிட்டு தான் சொல்கிறாங்க. இப்போது அது வந்து ஒரே ஒரு விஷயம், அந்த படத்தை அவர்கள் ட்ரிபியூனலுக்கு எடுத்துகிட்டு போனால் அது 3 ஜட்ஜுகள் டெல்லியில் பார்ப்பாங்க. அதுக்கு முன்னாடி ஃபுல் ஸ்கிரிப்டை இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட் பண்ணணும், எல்லாம் பண்ணணும். என்ன காரணம்னு கேட்டேன், சினிமாவில் சம்மந்தப்பட்ட ஒருத்தர் சொல்கிறாரு, இல்லைங்க அது முற்கொழுக்க ஆர்எஸ்எஸ் உடைய தத்துவங்களையும் கோட்பாடுகளையும் மிக கேவலமாக விமர்சிச்சிருக்காங்க, அந்த படத்தில் ரொம்ப தவறாக சொல்லியிருக்காங்க, இந்தியாவில் நடந்த கலவரங்களுக்கெல்லாம் இந்துக்கள் தான் காரணங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்கிறது, அந்த மாதிரியான பல விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. அதை யாரோ திரு அம்பேத்கர்னு ஒருத்தர் எடுத்திருக்கிறார், அவர் திமுகவை சேர்ந்தவர். நான் சொன்னேன், அவர் அம்பேத்கராக இருக்கலாம், மகாத்மா காந்தியாக இருக்கலாம், அவர் திமுகவாக இருக்கலாம், அதிமுகவாக இருக்கலாம், பிஜேபியாக கூட இருக்கலாம், ஆனால் படம் எடுப்பது என்பது இந்த ரூலுக்குள்ளே வந்தால் தான் விதிக்குட்பட்டு எடுக்கணும், படம் எடுக்கணும், அவ்வளோதான். நான் பிஜேபியில் இருக்கேன், நான் என்ன வேணால் படம் எடுத்துட முடியுமா, எடுக்க முடியாது, கூடாது. நான் இது வரைக்கும் 3 படம் எடுத்திருக்கேன், 3 படமும் ஒரு கட்டு கூட கிடையாது யூஸ் சர்டிஃபிகேட். ஒரு தடவை கட் பண்ணுவேன்னாங்க, நான் சண்டை போட்டேன், எந்த ரூல் படி இந்த கட் பண்ணுவேங்கன்னு சொல்லுங்கன்னு சொல்லி புக்கை எடுத்துகிட்டு போய் ஃபைட் பண்ண அப்புறம் விடுறாங்க, இல்லைன்னா நான் கேஸ் ஃபைல் பண்ணுவேன்னு சொன்னேன்.
இப்போ நீங்கள் சொல்கிறதுலேருந்து பார்த்தாக்கா அந்த அந்த பேனல் ஆஃப் மெம்பர்ஸை வந்து ரொட்டேஷனில் கரெக்டாக போட்டால் முறைகேடு நடக்காதுன்றீங்க. மெம்பர்ஸுக்கு முதல்ல அந்த அடிப்படையான அறிவு இருக்கணும், சமுதாய அறிவு வேணும், சினிமா அறிவு வேண்டியதில்லை, சமுதாய அறிவு தான் ரொம்ப முக்கியம். இந்த ஷார்ட்டை எடுத்துட்டால் அவர் என்ன பண்ணுவார்னு நீ யோசிக்க வேண்டாம், அதை எடுத்தவன் யோசிக்கட்டும். ஆனால் ஒரே ஒரு விஷயம், சினிமா எடுக்கிற டைரக்டரும் ப்ரொடியூசரும் அங்கே ராஜா மாதிரி போய் அப்படி உட்காந்துக்கணும், சொல்லுங்கள் என்ன தப்பு இருக்குது அப்படின்னு சொல்லணும். சார் 20 ரூபா போட்டோம் சார், 20 கோடி ரூபா செலவிச்சிட்டோம் சார், நீங்கள் மட்டும் இல்லைன்னா கையை காலான்னு நினச்சி ஏன் கெஞ்சிற, எதுக்கு பலிக்கு போகிற ஆடு மாதிரி ஏன் சென்சார் போகணும், நீட்டாக படம் எடுங்க, எதுக்கு கெஞ்சணும், கெட்ட வார்த்தை எடுக்க வேண்டியது, வாய்க்கு வந்ததை பேச வேண்டியது, இன்னும் சமுதாயத்தை கேலி பேச வேண்டியது. கொம்பன் படம் வந்தது அத்தனை கயிறு, இந்த கலர் கயிறு அந்த கலர் கயிறு எல்லாத்தையும் நான் ரிமூவ் பண்ணேன். காரணம் என்னென்னா, சினிமா எல்லா ஜாதிக்காரர்களும் எல்லா மதத்துக்காரர்களும் கூடுற இடம், இதில் நான் மட்டுமே உயர்ந்தவன் மற்றவன் தாழ்ந்தவன்கிற எந்த ஒரு இடமும் வரக்கூடாது, அவ்வளோதான். உடனே சொன்னாங்க நீங்கள் வந்து தேவரேந்திரத்துக்கு எதிராக கிடையவே கிடையாது. இதோ பாருங்கள் மேலே போய் நம்முடைய பசுமன் முத்துராமலிங்க தேவர் படத்தை என் ஆஃபீஸில் கம்பீரமாக மாட்டி வச்சுருக்கேன். இந்தியாவிலேயே நான் மிக பதிக்கக்கூடிய மிகப்பெரிய தலைவர்கள் அவர் ஒருத்தர், தேசியம் தெய்வீகம் அவர் சொன்னாரா, அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. எல்லாருக்கும் எல்லா மதமும் எல்லா ஜாதியும் உசந்தது, உனக்கு உன் மதமும் உன் ஜாதியும் உசந்ததுன்னா அடுத்த ஜாதியும் அடுத்த மதத்தையும் நீ கேலி பேசாத. இப்போ சென்சார் அதிகாரி வந்து மெம்பர்களை வந்து கண்டினியூஸாக கூப்பிட்ற பிரச்சனைகள்லாம் சொன்னீங்க இல்லையா, அதுக்கு வந்து நீங்கள் மெம்பரில் வந்து பேனலில் ரொட்டேஷன் இல்லை, இதுக்கு ஒரு ஐடியா கொடுத்துருக்கோம். இனிமேல் அந்த அதிகாரிக்கு இது அதிகாரமே இல்லாமல் ஆட்டோமேட்டிக்காக கம்ப்யூட்டர் வழியாக தான் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும். கம்ப்யூட்டரில் தேர்ந்தெடுக்கப்படும்போது அந்த 4 பேர் 3 பேர் அதில் ஒருத்தர் வரலைன்னு சொன்னால் மறுபடியும் ஒரு கிளிக் பண்ணி அது அப்போ என்ன ஆகும், வரிசையாக வரும். ஒருத்தர் சொல்கிறாரு இது கிட்டத்தட்ட நான் 70 படம் பார்த்துட்டேங்கிறார், இன்னொருத்தர் சார் 1 வருஷம் ஆச்சு சார் என்னை ஒன்று கூட கூப்பிடலங்கிறார். ஆனால் இவங்க தேர்ந்தெடுக்கும் போது என்ன பண்ணுறாங்க தெரியுமா, கன்னியாகுமரியில் நமக்கு தெரிஞ்ச ஆள் இருக்கிறான் அங்கே 4 பேர் போட்டுக்கோ, தூத்துக்குடியில் 6 பேரை போட்டுக்கோண்ணா. இப்போ சென்சார் காலத்தில் 10 மணிக்குன்னா 8 மணிக்கு தான் ஃபோன் பண்ணுவாங்க, அவர் என்ன ப்ரைவேட் ஜெட்டு வச்சுருக்கார சரணு கிளம்பி வந்து நேராக இறங்கிறதுக்கு, முதல்ல யாரை எங்கே போகணும்னு தெரியணும். இதில் டாக்டர்ஸ் இருக்கணும், லாயர்ஸ் இருக்கணும், அப்புறம் சில அமைப்புகளுடைய தலைவர்கள் இருக்கணும், குடும்பத்தலைவி இருக்கணும், வேலைக்கு போகிற பெண்கள் இருக்கணும், எல்லாமே இருக்கணும். 50% லேடிஸ் இருக்கணும், அதில் அத்தனையும் இருக்குது. அதை எதையும் கவனிக்கலைன்னு சொன்னால் பேருக்காக கவனிக்கிறது, நீ யாராவானே இரு, நான் சொல்கிறதுக்கு இப்படி 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 தலையாட்டிட்டா ஓகே அப்படின்னா தவறுகள் நடக்கத்தான் செய்யும். இந்த அவார்டு கொடுத்தாங்க இல்லையா சார், இப்போ தேசிய விருதுகள்லாம் அதில் தமிழுக்கு சரியாக கொடுக்கலன்னு ஒரு சர்ச்சை எழுந்திருக்கு, அதுக்கு என்ன காரணம்? அதை விட சிறப்பான படங்களை மற்ற மொழியில் பண்ணிட்டாங்கன்னு அர்த்தம், அவ்வளோதான், வேறு ஒன்றுமே கிடையாது. அதாவது மத்திய அரசே பிடிக்கல, மோடி சர்க்காரே எங்களுக்கு தேவையில்லை, உங்களுக்கு மோடியே வேண்டாம், தமிழ்நாட்டில் 38 சீட்டு நாங்கள் தான், இங்கே வந்து தாமரை ரோட்லேயும் மலராது, தடையிலையும் மலராது, தடாகத்துலேயும் மலராது அப்படின்லாம் பேசுகிற சினிமாக்காரங்களுக்கு உங்களுக்கு எதுக்கு நேஷனல் அவார்டு? நீங்களே இங்கேயே பெருமையாக நீங்களே அவார்டு கொடுத்துக்காங்க, நீங்களே சந்தோஷப்பட்டுக்காங்க, அறிவாளி அவார்டு கொடுத்துக்காங்க, திருமா அவார்டு கொடுத்துக்காங்க, கொடுத்துக்காங்களேன் சீமான அவார்டு, எல்லா அவார்டும் நீங்களே கொடுத்து நீங்களே சந்தோஷப்படுத்துக்காங்க. அதுக்கு சொல்கிறேன், இப்போது ராக்கெட் விடுறதுக்கு வந்து ஒரு படம் இப்போ ரீசண்டாக போய் பார்க்கணும், அப்படியே அவங்க அவங்க ஒரு தேசப்பற்று தெரியும் அதில். நீ யார் வேணால் எந்த கட்சியாக வேணால் இருக்கலாம், யாருக்கு வேணாலும் யாரை வேணாலும் பிடிக்காமல் இருக்கலாம், ஆனால் இந்த தேசத்தை பிடிக்காதவர்கள் அதை கருத்தை பதிவு செய்தால் அவர்கள் தேச துரோகிகள் தான். அதனால் நான் என்ன சொல்கிறேன், சினிமாவில் எதுக்கு உங்களுக்கு என்டர்டெயின்மெண்ட்டாக எடுத்தீங்க, எதுக்காக இப்போ இன்னொருத்தனை திட்டத்துக்கு எடுக்கிறீங்க, படம் ரகசியமாக ப்ளூ ஃபிலிம் தான் பார்ப்பாங்க, இந்த மாதிரி திட்ட படம் எடுத்து ரகசியமாக தான் போட்டு காட்டணும். முன்னெல்லாம் வரும் அந்த இதெல்லாம் நக்சலைட் மனோபாவங்கள், தனியாக சீடி எடுத்து வீட்டுக்கு கொடுத்து அனுப்புறது, தோளில் ஒரு பையன் மாட்டிக்கிட்டு கேஷுவலாக இந்த சீடி பாருங்கண்ணே அப்படின்னு நக்சலைட் கருத்துக்களை விதைக்கிறது, அந்த மாதிரி புத்தி இருக்கிறவங்களுக்கு இந்த பிரச்சனைகள் வரத்தான் செய்யும். சரி, இப்போ சமீப காலமாக நீங்கள் ஒன்றும் சினிமா ஒன்றும் பண்ண மாதிரி தெரியும், அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்குங்க, கவனமாக கேளுங்க, யாரும் கூப்பிட்றது இல்லை, இது ஒன்று தான். காரணம் என்னன்னு சொன்னால், எனக்கு வந்து சில கொள்கைகள் உண்டு, ரொம்ப கொள்கை இருக்கிறவன் சினிமாவில் இருக்க முடியாது அப்படின்லாம் சொல்லுவாங்க. அதாவது நான் சிகரெட் குடிக்கிறதில்ல, தண்ணி அடிக்கிறதில்லை,
வந்து சொல்லும்போது, அண்ணே வித்தியாசமான பாடண்ணே, நீங்களும் உங்கள் பையனும் டாஸ்மார்கில் உட்காந்து சேர்ஸ் சொல்கிறீங்க அப்படி, அந்த பாட்டில் அந்த கிளாஸ் நகரும் போது உங்கள் ரெண்டு பேர் ஃபேஸ் வருதுண்ணா, நீ கிளம்பு அப்படின்னு நான் கேட்டேன். ஒரு கோகோ கோலா பாட்டிலையோ பெப்சி பாட்டிலையோ கையில் வச்சு கூல்ட்ரிங்க்கு விளம்பரம் கொடுக்குற கதாநாயகன் 5 கோடி ரூபாயோ 50 லட்ச ரூபாயோ பணம் கேட்குறாங்க. ஒருத்த பைசா கூட வராத டாஸ்மார்க்லேருந்து எதற்காக நீ டாஸ்மார்க்குக்கு விளம்பரம் கொடுக்குற? நாளைக்கு உன் பையனே உங்ககிட்ட வந்து சரக்கு சாப்பிடலாமாப்பா அப்படின்னு கேட்டால் நீ வாங்கி கொடுப்பியா? இல்லை நீ உங்கள் அப்பாவோட உட்காந்து இது மாதிரி தண்ணி அடித்த பையனா இப்போ டைரக்ட் பண்ண வந்திருக்கியே, இந்த கேள்வி நான் கேட்பேன். சினிமா என்பது சமுதாயத்தை கெடுக்கக்கூடிய முக்கியமான ஒரு இடத்துல இருக்குது. நீ சமுதாயத்தை வாழ வைக்க வேண்டாம், கெடுக்கிற இடத்துக்கு நீ ஏன் போகிற? அதில் என்னால் பங்கெடுத்துக்கவே முடியாது. நல்ல கேரக்டர்ஸ் சில படங்களில் இருக்குது, என்னை கன்சிடர் பண்ணால் நான் நடிக்க போகிறேன். நான் என்ன அமெரிக்க தொழிலதிபரை கல்யாணம் பண்ணிட்டு நான் எங்கேயாவது ஃபாரினில் போய் செட்டில் ஆகிட்டேனா நான் இனி நடிக்க மாட்டேன், குடும்ப தலைவையான ஆகி விடுவேன்னு நான் வீட்டில் கரண்டி மட்டும் வச்சுப்பேன் அப்படின்னு சொல்கிறேன்னா? அதெல்லாம் ஒன்றும் சொல்லலையே. நான் தான் வார வாரம் நடிச்சிட்ருக்கேன். ஸோ இந்த மாதம் 4 ட்ராமா இருக்குது, 8ஆம் தேதி வாணிமகாலில் இருக்குது, 14ஆம் தேதி ஓஎம்ஆரில் ஒரு புதுசாக ஒரு ஆடிட்டோரியத்தில் போடுறோம், 22ஆம் தேதி மறுபடியும் வாணிமகால், 29ஆம் தேதி அன்றைக்கி எம்ஜிஆர் ஜானகி காலேஜ், 4 வேறு வேறு ட்ராமா, அவ்வளோதான். என்ன இருக்குது, பர்ஃபார்ம் பண்ணிட்டு தானே இருக்கேன். சினிமாவில் இல்லைன்னா ரெண்டும் ஒத்து வரணும். என் பையனே இப்போ கதாநாயகனாக நடிக்கிறான், நாளைக்கு அவனுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு வந்தால் ஓகே. இப்போ மணல் கயிறு பண்ணோம், அது இன்டர்நேஷ்னல் ரெக்கார்ட் கிரியேட்டட் ஃபிலிம், 36 வருடங்களுக்கு பிறகு ஒரு படத்தினுடைய 2வது பாகம், அதே சீக்வல், அந்த பாகம், அந்த பாகத்தில் நடித்த 3 பேர் அதே வேஷத்தில் நடிக்கிறோம். கதாநாயகிக்கு யார் குரல் கொடுத்தாங்களோ அதே டப்பிங் ஆர்டிஸ்டில் குரல் கொடுக்குறாங்க. அந்த படத்தை யார் விமர்சனம் பண்ணாங்களோ அதில் 20 பேர் இந்த படத்தையும் விமர்சனம் பண்ணுறாங்க. இது ஒரு ரெக்கார்டு. நாம் அப்படியே பன்னிக்குட்டிகளோடு சேர்ந்து ஓடுற மாதிரி இப்போ ஓடிக்கிட்டே இருக்கக்கூடாது. இருந்தாலும் ஒரு பசுமாடாக இருக்கணும், இல்லை ஒரு யானை மாதிரி இருக்கணும். நாம் என்ன சொல்கிறோம், நம்ம தனித்துவத்தை இழக்கக்கூடாது. நான் எம்ஜிஆர் படத்தில் நடித்தேன், சிவாஜி படத்தில் நடித்தேன், ரஜினி படத்தில் நடித்தேன், கமல் அதெல்லாம் எனக்கு பெருமையே இல்லை. எஸ்வி சேகர் சினிமா கொண்டு வந்தானா, எஸ்வி சேகர் படம் நடித்தார், அவ்வளோதான் முக்கியம். நான் வெற்றி படத்தில் இருப்பதை விட ஒரு படத்தினுடைய வெற்றிக்கு காரணமாக நான் இருக்க வேண்டும் என்று நினைப்பவன் நான். வெறும் காசு மட்டும் முக்கியம் இல்லை. எத்தனை பேர் அட்வான்ஸை நான் திருப்பி கொடுத்துருக்கேன், எம்ஜிஆர் சிவாஜிக்கு இல்லாத ரெக்கார்டு எங்கிட்ட இருக்குது. ஒரு தயாரிப்பாளரோட 1 பைசா அட்வான்ஸ் கூட எங்கிட்ட கிடையாது, பணத்தை வாங்கி வச்சுப்பேன். 1 மாதம் 2 மாதம் 3 மாதத்துக்குள்ளே படம் எடுக்கலையா நேராக கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துடுவோம், இந்தாங்க உங்கள் பணம், வேண்டாம் படம் எடுக்கும்போது பார்த்துக்கலாம். காரணம் என்னென்னா, அடுத்தவங்க பணம் நமக்கு எதுக்கு? ஆனால் என் பணம் வர வேண்டியது 5000 10000 இருந்தால் கூட செக்கு பவுன்ஸாக இருந்தாலும் கேஸ் போட்டு உள்ளே தள்ளுற அளவுக்கு போயிடுவேன். அது என்னுடைய நேச்சர், அதுதான் என்னுடைய வெற்றிக்கும் காரணம்னு வச்சுக்கோங்களேன். அடுத்தவங்க படத்தையும் நீங்கள் ஆசைப்படுறதுல உங்கள் படத்தையும் என் பணத்தை நான் விட்டு கொடுக்க மாட்டேன். ஸோ இதுதான் நான் சினிமாவில் அதே போல் 9 மணி கால் ஷீட்டா கரெக்டாக நான் 8:30 அங்கே இருந்துருவேன். 6 மணிக்கு முடியுதா என்ன, 6:30 விட்டுருங்க, அவ்வளோதான். அதை விட்டுட்டு சும்மா வயிற்ற சொஞ்சிக்கினே என்ன டிஃபன் ஆர்டர் பண்ணலாம், என்ன லன்ச் ஆர்டர் பண்ணலாம், அப்புறம் என்ன சீன் எழுதலான்னு அங்கே வந்து உட்காந்துட்டு இருந்தா அது யாருடைய சினிமா என்பது ரொம்ப சின்ன பட்ஜெட் படம், 1 மணி நேரம் ஷூட்டிங் நடக்கலைன்னா 40,000 ரூபா பணம் வேஸ்ட்டு தயாரிப்பாளருக்கு. நான் என் வாழ்க்கையினுடைய முக்கியமான விஷயம், எந்த தொழில் நான் செய்தாலும் என்னை நம்பி பணம் போடும் தயாரிப்பாளர் என்னால் 1 பைசா கூட நஷ்டம் அடையக்கூடாது, அதுதான் என் பாலிசி. அதற்கு விருப்பமாக இருக்கிறவங்க வரலாம். அதே போல் இந்த இடதுசாரி கருத்துக்கள்னு இந்த புண்ணாக்கு மாதிரி ரொம்ப அறிவுஜீவி மாதிரி கேள்வி கேட்குறது. அப்புறம் இப்போ சமீபத்தில் சமுத்திரக்கனி ஒரு படத்தில் ஏதோ பேசினார், என்ன உன்னுடைய காவி கரைக்கப்பட்டிருக்கேன்னாரு. உடம்பு முழுக்க கரையாக இருக்கிற கருப்பு கலரை போட்டுக்கிட்டு அந்த பேசுறதுக்கு யோக்கியதே கிடையாது யாருக்குமே. காவியை பற்றி பேசுறதுக்கெல்லாம் இந்த கருப்பு சட்டை போடுறவனுக்கெல்லாம் எவனுக்கும் அருகதை கிடையாது. ஊழலும் அசிங்கங்களும் இருக்கிற விஷயம் அவங்க இருக்கிறவங்களாம் இதை பேசவே கூடாது. ஆனால் இதை பேசிட்டா மாசு வரும், மாசு தான் வரும், மாசுனா தூசி அதுதான் வரும், அது அது தன் அழுக்கு அது அது வந்து தான் சேரும். அதனால் என்ன வச்சு அதே மாதிரி ஷாட்டை வச்சு சமுத்திரகனிக்கு அப்படி ஒரு பதிலை போட்டு இன்னொரு குட்டி சினிமா எடுத்து இன்றைக்கி யூடியூப் முழுக்க வந்துருச்சு. அதுக்கு சொல்கிறேன், இதெல்லாம் கண்டிப்பாக இது பண்ணியிருக்க வேண்டிய விஷயம்.
கடவுள் இல்லை, நான் கடவுளை நம்புறதில்லை, போ நம்பாட்ட போ, நான் நம்புகிறேன் டைலாக் வச்சுட்டு போ. அதுக்கு சொல்கிறேன், அது நீ பேலன்ஸ் பண்ண தெரியல. அப்போ இது கடவுள் நம்பிக்கை இல்லாதவர்களுக்காக எடுக்கக்கூடிய படம், கடவுள் நம்பிக்கை இருக்காங்க வராதிகன்னு போடுற தில் இருக்கா? இந்த ஜாதிக்காரனுக்காக படம் எடுக்கிறிய, மற்ற ஜாதிக்காரன் வந்து பார்க்காதன்னு சொல்கிற தில் இருக்கா? கிடையாது இல்லை. அப்போது உனக்கு வேணும்னா விதவிதமாக விளம்பரம் பண்ணி அத்தனை பேரையும் உள்ளே கொண்டு வந்துட்டு நீ வந்து ஒருத்தனை திட்டுவியா? அசிங்கமாக இல்லை, அது வியாபாரமே இல்லை, அது ஒரு விதமான சூழ்ச்சியான ஒரு இது. இது அது என்ன சொல்கிறது, அண்டர் கிரவுண்டு மாஃபியா செய்கிற வேலையை நம்ம சினிமாவில் செய்யக்கூடாதுங்கிறது என்னுடைய கருத்து. உங்கள் பேட்டிக்கு மிக்க நன்றி, ரொம்ப சந்தோஷம். நான் என்னுடைய கருத்துக்களை தான் சொல்லியிருக்கேன். ஸோ மறுபடியும் முதல்ல சொன்னதை அப்படியே ஃபஸ்ட்ரீட்டில் எடுத்து போட்ட மாதிரி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ரெண்டு சேனலையும் பண்ணுங்கள், எஸ்விஎஸ் 50 டிவியும் பண்ணுங்கள், ராஜயோக் டிவி. நான் வந்து அரசியல் பேசுவேன், இன்னும் கொஞ்ச நாள் கழித்து என்னுடைய நாடக அனுபவங்கள், நான் சந்தித்த மனிதர்களுடைய குணாதிசயங்கள், நான் பார்த்தது, நான் கமலோட பழகினது, ரஜினியோட பழகினது, எம்ஜிஆர் அவர்களோடு, அந்த மாதிரி நான் சந்தித்த மனிதர்கள் கலைஞரோட எவ்வளவோ இருக்குது. அதெல்லாம் வெறும் அரசியல் மட்டுமே, அரசியல் வந்து அது ஒரு சுவையான ஊறுகாயாக இருக்கணும், அது அசிங்கப்பிடித்த மலமாக இருப்பது எனக்கு பிடிக்காது. அதனால் அது வந்து என்ன உண்டோ அதை மட்டும் நம்ம பேசுவோம், எல்லாமே பேசுவோம் எஸ்விஎஸ் 50 டிவியில், ராஜயோக் டிவியில். அதை தாண்டி அவங்க டெய்லி ஜோசியெல்லாம் சொல்கிறாங்க பல விஷயங்கள், வாண்டு பலன், வார பலன், மாத பலன், அதையும் பாருங்கள், இதையும் பாருங்கள். சொன்னாட்டாலும் பார்க்க போகிறீங்க, ரொம்ப கெஞ்சினாலும் முடியாதுனாக்க என்ன பண்ண முடியும். ஆகவே மீண்டும் அடுத்த பார்ட் நாளைக்கு பார்த்துருவோம். ஓகேயா, வணக்கம்.